அவசர வழக்கானது தற்போது தொடுக்கப்பட்டு அது சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய இரண்டு பிரிவுகளாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் தற்போது ஒரு பெரிய கலக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுக ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அவருடைய இல்லத்தில் வரக்கூடிய இந்த தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீர்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து தற்போது எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொதுவாக இது போன்ற நேரங்களில் வழக்கு அப்படிங்கிறது ஸ்டே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இடைக்கால தடை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்புலேருந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட அந்த ஆலோசனைகளை நடத்திருக்கிறார். சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பானது வர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஓபிஎஸ் அவருடைய இல்லத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட அந்த ஆலோசனைகளும் தொண்டர்கள் வரக்கூடிய அந்த சூழலும் பார்க்க முடிகிறது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ் அவருடைய தரப்பிலிருந்து செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர் இருக்கார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், எந்த மாதிரியான தீர்ப்பு எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரியான தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்குறீங்க? தீர்ப்பு நாங்கள் தான் எங்கள் ஐயாக்கு ஃபேவராக வரணும் தான் எதிர்பார்த்துருப்போம். என்ன வேறு என்ன எதிர்பார்ப்போம்? ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க சண்டை எல்லாமே இப்போ பொதுக்குழு நடத்துறது வந்து இதுதானே, சாட்டர்டே சண்டையில் ஏன் பையன் ஐயாவை பார்த்து ஹாலிடே நல்ல ஒர்க்கிங் டேஸில் வச்சுருக்கலாம்ல, யாருக்கும் இந்த சனி ஞாயிறில் வச்சுருவாரா? தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் இங்கே வந்துடுவாங்களா அதுக்குள்ளே பார்ட்டி ஆஃபீஸ்க்கு? அதுக்கு சாத்தியமே கிடையாது. இவங்க அவசர அவசரமாக எடுக்கிற முடிவு எல்லாமே தவறானது தான். இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளில் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான ஒரு நகர்வு இருக்குன்னு பார்க்குறீங்க? எங்களுக்கு எந்த காலத்திலையும் பின்னடைவு கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு 11ஆம் தேதி பொதுக்குழு செல்லுன்னு சொன்னாங்களே தவிர, அவங்க எடுத்து வந்த கொண்டு வந்த தீர்மானம் செல்லுன்னு அந்த கோர்ட்டில் எதனா சொல்லியிருக்காங்களா? சொல்லலைல்ல. அப்படி சொல்கிற இல்லாதப்ப எப்படி இன்றைக்கி 10 மாவட்டத்தில் முன்மொழியுது, 10 மாவட்டத்தில் வழிமொழி, எப்படி இது செல்லும்? அந்த தீர்வு அதை வந்து இவங்க எந்த கோர்ட்லையும் சேலஞ்ச் பண்ணலையே. எல்லாம் பெண்டிங் இருக்குது, தேர்தல் கமிஷனில் பெண்டிங் இருக்குது.